வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நானும் எபிசோட் 41. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் பாரு ரூம். சிந்து ஆதிபதி பேசுகிறா, பாருக்கு கோவம் வருது. பாரு, போது நிறுத்து. நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை ஆதிக்கு ஃப்ரெண்டா? சிந்து, இது என்ன கேள்வி? உனக்கு தான். பாரு, அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற? சிந்து, நான் இப்போ என்ன தப்பாக பேசிட்டேன்டி? பாரு, தப்பு தான். எங்கிட்ட கேட்காம எப்படி அவர் எனக்கு தாலி கட்டலாம்? எனக்குன்னு யார் இல்லையா? அவ்வளோ பெரிய முடிவை என் விருப்பம் இல்லாமல் எடுத்தது தப்பு தான். சிந்து, நீ கோவத்தில் புரிஞ்சிக்காமல் பேசுகிற. அவர் உன் நல்லத்துக்கு தான் பண்ணார். அப்போ இருந்த ஸ்டடிஷனில் உன் மானத்தை காப்பாற்ற நினச்சாரு. அதை நீ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவா. சீன் ஷிஃப்ட்டும் ஆதி ரூம். ஆதி அண்ட் ஷாமும் கெட்ஸ் ரூம்லேருந்து பேசுகிறாங்க. ஷாம், ஆதி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஆதி, நான் அப்படி என்னடா பண்ணேன்? அவங்க அப்படி பேசும்போது எனக்கு பாரு கண்ணீர் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஷாம், நான் அதை சொல்லலை ஆதி. ஆதி, பின்ன வேற என்ன? ஷாம், அன்னைக்கு நைட்டு பாரிஸில் நடந்ததை நீ ஏன் எங்கிட்ட சொல்ல மறைச்ச? இவ்வளோ நாள் நம்ம பழகினதுக்கு இவ்வளோ தானா? நீ என்ன உன் ஃப்ரெண்டாக பார்க்கல அப்படி தானே? ஆதி, ஏன் மச்சான், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? நீ என்ன தப்பாக நினச்சிப்பியோன்னு தான் நான் சொல்லலை. இந்த விஷயத்தை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் தெரியல. நானே குழப்பத்தில் இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைடா. ஷாம், நான் எப்படிடா உன்னை தப்பாக நினைப்பேன்? உண்மையை சொல்லணும்னா நீ இதே என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஆதி, ப்ளீஸ் ஷாம், இப்படி பேசி நீ என்னை கஷ்டப்படுத்தாத. ஷாம், போ ஆதி. நீ பண்ணது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோதானே உனக்கு? எனக்கு நீ தான் மச்சம் எல்லாம், ஃப்ரெண்டு, ஃபேமிலி எல்லாம். ஆதி, சாரி, இனிமேட்டு எதுவும் மறைக்க மாட்டேன். ஷாம், ம், ஓகேன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. ஷாம் மைன்வாஸ், இவங்ககிட்ட அம்மாவும் மறந்துடுன்னு சொல்லுவோமா? இல்லை வேண்டாம். ஒருவேளை அவனுக்கே ஞாபகம் இல்லாமல் அவனுக்கு நானே ஞாபகப்படுத்தின மாதிரி ஆகிரு. வேண்டாம். ஷாம், ஓகே ஆதி, இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதை பற்றியும் யோசிக்காத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃப்யூச்சரை திங்க் பண்ணு. அழுத்தி சொல்கிறாரு ஆதிக்கு. ஷாம் சொல்கிறது புரியுது. ஆதி மைன்வேஸ், நீ எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு எனக்கு புரியுது மச்சான், பட் அது என்னால் முடியாது. சாரி ஷாம். ஷாம், ம், ஆதிவா ஹாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. பாரும் சிந்து ஹாலுக்கு வராங்க. சிந்து, பாரு, இப்போ எதுவும் அம்மா அப்பாவுக்கு சொல்ல வேணாம். கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ நாம் இருக்க ஸ்ட்ரெடிஷனில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். பாரு, ம், புரியுது. அவங்கள நேரில் பார்த்து தான் பேசணும். அட் நைட், எஸ்எஸ், அப்போ சரி நாங்கள் கிளம்புறோம். ஆதி, ஏண்டா இன்னும் ஒரு நாள் இருக்கலாம்ல எங்கள் கூட. ஷாம், இல்லை ஆதி, அது சரி வராது. பாரு, சரி நீங்கள் போகிறீங்க, ஓகே, சிந்து எங்கே போவா? ஷாம், அவள் என் கூட தாம்மா வருவா. பாரு, என்னது உங்கள் கூட? ஷாம், ஆமாம் ஐயே, நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டை கடிச்சு சாப்பிட மாட்டேன். பாரு, அதுக்கு இல்லைண்ணா. ஆதி, சரி எங்கே தங்க போகிறீங்க? இங்கே இருக்கலாம்ல. ஷாம், ஆதி, எனக்கு ஈசிஆரில் வீடு இருக்குல்ல, அங்கே நான் ஸ்டே பண்ணிப்பேன். மார்னிங் சிந்துவை ஹாஸ்டலில் சேர்த்துருவேன். பாரு, அவள் ஹாஸ்டல் போகிறதுக்கு இங்கேயே என் கூடவே இருக்கட்டும். சிந்து, பாரு, அதெல்லாம் சரி வராது, நான் ஹாஸ்டல்லே இருக்கேன், பரவாயில்ல, நீ ஃப்ரீயாக விடு. பாரு, ம், நம்ம ஹாஸ்டலில் போய் ஸ்கூட்டி எடுத்துக்கோ, அதை நீயே வச்சுக்கோ, ஆஃபீஸ் வரதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும், தனியாக எங்கேயும் போகாத. இதனால் எனக்கு கால் பண்ணி சொல்கிறான். சிந்து, சரிங்க மேடம், அப்போ நாங்கள் கிளம்புறோம். பார்வை ஹக் பண்ணுறா. பார்த்து இரு, எல்லாம் சரியாயிரும், நான் போயிட்டுறேன். ஷாம், ஓகே ஆதி, நாங்கள் கிளம்புறோம் பைன்னு சொல்லிவிட்டு ஆதி ஹக் பண்ணிக்கிறாரு. எஸ்எஸ் பை சொல்லிட்டு போகிறாங்க. பாரு டோரை லாக் பண்ணி திரும்புறா. ஆதி அங்கேயே நின்று பார்வை பார்க்குறாரு. பாரு ஆதி கோவமாக பார்க்குறா. ஆதி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வா. பாரு அந்த பக்கமாக ஃபேஸை திருப்பிக்கிட்டு, என்னால் வர முடியாது. மைன்வாஸ், இருக்கிற டென்ஷன் இவ வேற, இவகிட்ட சாஃப்டாக பேசினாலும் சரி வராது போல. ஆதி, ஏய், சொன்னால் கேட்க மாட்டேன், வாண்ணா வா சொல்லிட்டு வேகமாக ரூம் போகிறாரு. பாரு, இவர் கூப்பிட்டதும் நான் போகணுமா? முடியாது. ஆனால் எதுக்கு நம்மளை கூப்பிட்டாருன்னு தெரியலையே. நானும் அவர்கிட்ட நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு பாரு கோவமாக பெட்ரூம் போகிறா. ஆதி பெட்ரூமில் விண்டோ சைட் பார்த்த மாதிரி நிற்கிறாரு. பாரு ஆதி பின்னாடி போய் நிற்கிறா. வந்துட்டேன்னு சொல்லணுமா? இரும்புற மாதிரி பண்ணுறா. ஆதி பாரு பக்கம் டர்ன் பண்ணுறாரு. ஆதி, பாரு, நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பாரு ஆதியை முறைக்கிறா. ஆதி, நான் வேணணும்,
இல்லை பிளான் பண்ணி எதுவும் பண்ணலை. அவங்க எல்லோரும் உன்னை தப்பாக பேசுனதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுவும் நீ என் ஃப்ரெண்டு, உன்னை தப்பாக பேசும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் இப்படி உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். ஐ ஆம் சாரி, உன் பர்மிஷன் இல்லாமல் இப்படி பண்ணியிருக்க கூடாது தான். ஐ ஆம் ரியலி சாரி பாருன்னு சொல்லி அழறாரு. பாரு ஆதி அழுதத பார்த்ததும் பாருக்கு என்ன பேசுறதுனே தெரில, சைலண்டாக இருக்கா. ஆதி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன் பாரு, இதுக்கு மேலே என் மேலே கோபமாக இருக்கிறதும் இல்லை அதுவும் விருப்பம். இன்னொரு ஒரு விஷயம், நீங்கள் எந்த ரூமில் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், நான் இந்த ரூமையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ என் கூட இங்கே ஸ்டே பண்ணுறதுனாலும் எனக்கு ஓகே தான். பாரு ஆதி முறைக்கிறா. ஆதி, இல்லை ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சரி, நீ இங்கே ஸ்டே பண்ண போறியா இல்லை கெஸ்ட்டும் போறியா? பாரு மைனஸ், நம்மளால் தனியாக ஒரு ரூமில் இருக்க முடியாது, அதுவும் நைட்டில் தனியாக தூங்குறது முடியவே முடியாது. பேசாமல் ஆதி கூட இங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம். பாரு பேசாமல் இருக்கா. ஆதி என்ன சொல்லு? பாரு ஆதிக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து போகிறா. ஆதி ஈழம் சொல்லி நம்மளை புரிஞ்சுக்கலேன்னு சொல்லிட்டு சேடாக பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. யாரோ வர மாதிரி இருக்கு, நிமிந்து பார்க்குறாரு. பாரு லக்கேஜோடு வரா. ஸ்ட்ரைட்டாக ட்ராலி எடுத்துகிட்டு கபோர்ட் கிட்டே போய் அவள் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறா. அப்புறம் தூங்க சோஃபாவில் போய் படுக்கிறா. ஆதி இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஏன் சோஃபாவில் தூங்குற, இங்கே பெட்டில் வந்து தூங்கலாமே. பாரு சோஃபாவில் படுத்துட்டு இருந்தவ ஆதி பார்த்து மறைக்கிறா. ஆதி மைன்வெஸ், இவனை சும்மா சும்மா மறைக்கிறா, இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு. இந்த பொண்ணுங்க எப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆதி இவ வயசில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆதி பெட்டில் படுத்து தூங்குறாரு. 5 hours லேட்டர் மிட் நைட் ஆகிடுச்சு. ஆதி தண்ணி தகை எடுக்கவே அவர் லைட் ஆன் பண்ணுறாரு. அப்புறம் சக்கில் இருக்க வாட்டரை கிளாஸில் ஊற்றி குடிக்க போகிறாரு. அப்போ தான் பார்வை பார்க்குறாரு. அவள் தலையை இறுக்கி பிடிச்சி கண்ணை இறுக்கமாக முடி சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. மார்னிங் ஃபுல்லாக அழுதுதால் தலைவலி. ஆதி இதை பார்த்து பார்க்கிட்ட போகிறாரு. ஆதி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி தூங்காமல் உட்காந்துட்ருக்க? பாரு ஆதியை பார்த்து. பாரு, ஆ வேண்டுதல், அர்த்தராத்திரியில் இப்படி எழுந்து தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும்னு. ஆதிவை நக்கல் பண்ணுறதை பார்த்துட்டு ஓ அப்படியா சரி யூ கேரியான்னு சொல்லிவிட்டு ஆதி போகிறாரு. பாரு கோவமாக அகைன் தலையை பிடிச்சிட்டு கண்ண முடியிருக்கா. ஆதி அவள் முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் ஹெட்ஏஜ் டேப்லெட் நீட்டுறாரு. பாரு ஆதியை பார்க்குறா. ஆதி என்ன பார்க்குறேன், இந்த டேப்லெட் போட்டுக்கோ. பாரு எனக்கு வேணாம். ஆதி கிளாஸ் அண்ட் டேப்லெட்டை அவள் பக்கத்தில் வச்சுட்டு நீ டேப்லெட் போட்டால் போடு இல்லைன்னா போ சொல்லிவிட்டு ஆதி வாஷ்ரூம் போகிறாரு. பாரு ஹெட்ஏஜ் தாங்க முடியாமல் அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறாள். ஆதி வாஷ்ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, கிளாஸ் எம்டியாக இருக்குது, டேப்லெட் இல்லை. ஆதி சரி போய் பெட்டில் படுத்துங்க. பாரு முறைக்கிறா. ஆதி ஏய் சொன்னால் கேட்க மாட்டியா, நீ போய் பெட்டில் படு. பாரு முழிக்கிறான். பாருவோட இந்த லுக்கை பார்த்து ஆதி புரிஞ்சுக்கிட்டு ஆதி இருவரன்னு சொல்லிட்டு போய் கபோர்டில் இருக்க 10 pillows எடுத்து பெட்டில் சென்டராக லைனாக வைக்கிறாரு. இப்போ போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஆதியும் பெட்டுக்கு போகிறாரு. பாருவும் பெட்டில் போய் படுக்கிறா. 5 minutes அப்புறம் பாரு ஆதி தூங்கிட்டாருன்னு அந்த பில்லோவை கொஞ்சம் விளக்கிட்டு ஒரு சின்ன ஹோல் வழியாக பார்க்குறா. அப்போ ஆதியும் பாரு தூங்கிட்டாளான்னு ஒரு சின்ன ஹோல் வழியாக பார்க்குறாரு. ரெண்டு பேர் சேம் டைம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு சின்ன ஐலாக்கு. அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து பாரு எதுக்கு இப்போ ஹோல் வழியாக பார்த்தீங்க? ஆதி அது வந்து ஆமாம் நீ ஏன் பார்த்த? பாரு அது நான் நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். ஆதி ஆ நான் அதுக்கு தான் பார்த்தேன். பாரு ம் ஆதி ம் ஆதி மைன்வேஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது சிரிச்ச முகமாக பழங்குறாங்க. அதுவே தாலி கட்டிட்டா இப்படி மாறிடுறாங்க. ஓ காட்னு சொல்லிட்டு தூங்குறாரு. பாருவும் தூங்குறா. தொடரும்.